தூத்துக்குடியில் பழமையான சித்தி விநாயகர் திருக்கோவிலில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விஜய வைபவத்தை முன்னிட்டு பக்தர்கள் பங்கேற்பின்றி மிக எளிமையான முறையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி வழிகாட்டுதலின்படி திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் கீதா செல்வ மாரியப்பன் ஏற்பாட்டின்படி கோவில் முன்பு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் விநாயகருக்கு அவள் புரி கடலை உள்ளிட்ட அனைத்து வகையான பழங்கள் படைக்கப்பட்டு கொரோனா விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு அர்ச்சகர்கள் அர்ச்சனையுடன் விநாயகருக்கு சிறப்பு பூஜையுடன் தீபாரதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சைவ வேளாண் சங்க பொருளாளர் டி ஏ தெய்வநாயகம் மண்டக கபடிதாரர் சோமநாதன் அறிவழகன் பொய்சொல்லான் ராஜசேகர் மாநகர பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் அணி சைவநெறி நாகராஜ் தமிழ்நாடு பாபுசி பேரவை அமைப்பு சைவ வேளாளர் சமுதாய மக்கள் சங்கம் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர்